இந்த காலை தியானத்திற்கு தேவண்டி பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியானத்துக்கு ஆதாரமாக அப்போ சிலர் ஒன்பதாவது அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை நான் வாசிக்கிறேன் கவனிங்கள் அப்போ சிலர் ஒன்பதாவது அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அதற்கு அவன் ஆண்டவரே நீ யார் என்றான் அதற்கு கத்தர் நீ துன்பப்படுத்துகிற ஏசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வசனங்கள் பவுலாகிய சவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவர் அவனோடு கூட பேசின காரியமாயிருக்கிறது இரண்டு காரியங்களை ஆண்டவர் சவுலோடு கூட பேசுகிறார் ஒன்று நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இரண்டாவது காரியம் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி குறிப்பிடுகிறார் இரண்டு காரியங்களை இந்த காலையில நாம் தியானிக்கலாம் முதல் காரியம் நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்போஸ் நாகிய பவுலை பொறுத்தவரையிலே அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக என்று அழைக்கப்பட்டார் அவருடைய வாழ்க்கை பக்தி நிறைந்த ஒரு வாழ்க்கையாயிருந்தது கமாலியேல் என்ற ஒரு பெரிய ஆசிரியர் பாதத்தருகே உட்கார்ந்து வேதத்தை நன்றாக படித்து கற்று தேர்ந்த ஒரு மனிதனாக இருக்கிறார் பக்தி வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார் அவரைப் பற்றி பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரத்திலே சொல்லும் நான் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான் பென்னிமின் கோத்தரத்தான் எப்ரேயில் பிறந்த எப்ரேயன் நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் என்று சொல்லி குறிப்பிடுகிறவராக இருக்கிறார் பவுலை பொறுத்தவரையிலே ஒரு நல்ல குடும்பத்திலே பிறந்த மனிதனாக இருக்க வேண்டும் அதனால்தான் சவுல பெற்றோர்கள் அவரை சரியாக எட்டாவது நாளிலே விருத்த சேதனம் செய்தார்கள் அது மட்டுமல்ல இஸ்ரேவேல் வம்சத்தான் என்று சொல்லப்படுகிறது பென்னிமின் கோத்திரத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்ரேயரில் பிறந்த எப்ரேன் என்றும் நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேன் என்றும் எல்லாம் சொல்லுகிறார் உண்மையாகவே யூத மார்க்கத்திலே குற்றம் சாட்டப்படாத ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்து வந்தார் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இருந்தார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள மறுத்தார் யூத மார்க்கம் மட்டுமே சரியானதென்றும் யூத மார்க்கத்திலே அன்றைக்கு பின்பற்றப்பட்ட காரியங்கள்தான் தான் சரி என்றும் இடையிலே யூதர்கள் ஏற்றுக்கொண்ட இந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு சாதாரணமான மனிதன் என்றும் ஒரு தச்சனுடைய குமாரன் என்றும் நம்பினார் அதனாலே அந்த மார்க்கத்திலே ஏசு கிறிஸ்துவை தேவிண்ட குமார் என்று நம்பி அவரை விசுவாசித்து கிறிஸ்துவை பின்பற்றின எல்லா மனிதர்களையும் உண்மையான பக்தி வைராக்கியத்தோடு எதிர்க்கிறவராக இருந்தார் ஏழாவது அதிகாரத்திலே ஸ்தேவான் என்ற தேவனுடைய சீசனை கொலை பொழுது சவுளும் சம்மதித்திருந்தான் என்று சொல்லி எட்டாவது அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல எட்டாவது அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே சவுல் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் எடுத்துக்கொண்டு கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் என்றும் வாசிக்கிறோம் ஒன்பதாவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது முதல் வசனத்தில் சவுல் என்பவன் இன்னும் கத்தடை சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்ரீகளை ஆகிலும் நான் கண்டுபிடித்தால் அவளை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்கோவில் உள்ள ஜெவ ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கிதான் தமஸ்கோவுக்கு பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த வழியில்தான் ஆண்டவர் சவுலை சந்திக்கிறவராக இருக்கிறார் அவன் தமஸ்கோவுக்கு பிரயாணப்பட்டு போய்க்கொண்டிருக்கும் பொழுதுதான் அவன் மீது சடுதியான ஒரு பெரிய வெளிச்சம் வீசினதினாலே அவன் கீழே விழுந்து பார்க்க முடியாதவனாய் இருந்தபொழுது ஆண்டவர் அவனோடு கூட பேசின காரியம்தான் இது பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனிதன் யூத மார்க்கத்திற்காக மிகவும் வேகமாய் ஓடிக்கொண்டிருந்த ஒரு மனிதன் ஆனால் ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து சொல்கிறார் சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறா என்று சொல்லி கேட்கிறார் அப்படி கேட்கப்பட்டதனாலே சவுல் திகைத்து போகிறார் ஆராதோசனத்திலே வாசிப்போமானால் அவன் நடு நடுங்கி என்று சொல்கிறார் நீர் யார் என்று தன்னோடு கூட பேசினவரை கேட்டபோது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி அப்பொழுதுதான் சவுலுக்கு விளங்கிற்று தான் தேவனுக்கு ஊழியம் செய்யவில்லை தேவனை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்பது யாரை தெய்வமில்லை என்று எண்ணினாரோ அவர்தான் தெய்வம் என்பதையும் சவுல் அந்த நிமிஷத்திலே புரிந்து கொள்கிறவராக இருக்கிறார் பிரியமானே நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதா இருக்கிறதா என்பதை நாம் எப்பொழுதும் சோதித்துப் பார்க்க வேண்டும் சவுளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது என்று சொன்னால் தான் நினைத்ததையும் மத வைராக்கியத்தினாலே சில காரியங்களையும் சவுல் செய்து கொண்டு வந்தார் தான் செய்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல என்பதை அவர் உணரவில்லை அநேக காரியங்களை வைராக்கியத்தினாலே செய்து கொண்டிருந்தார் மிகவும் வேகமாய் யூத மார்க்கத்திற்காய் ஓடிக்கொண்டிருந்தார் யூத மார்க்கத்திற்காய் சீறி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் இன்றைக்கும் நானும் நீங்களும் எவ்வளோ வைராக்கியமாக எதை செய்தாலும் தேவனுடைய சித்தத்தை செய்யாது போவோம் அது தேவனை வேதனைப்படுத்துகிறதா இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அநேகர் தங்களுக்கு பிடித்ததையும் தங்களுக்கு இயன்றதையும் உலகம் பாராட்டுகிற சில காரியங்களையும் லாபகரமான சில காரியங்களையும் செய்து கொண்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதாக நினைத்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் ஆனால் அது அப்படி அல்ல கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்யும் பொழுது அநேக இடத்தில் எல்லாராலும் பாராட்டப்படுவோமா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் உண்மையாகும் ஆண்டவ் சொல்லுகிறார் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறார் பவுல் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவருடைய ஊழியத்தை அநேகர் பாராட்டவில்லை அவர் தன் வாழ்க்கையை முடிக்கும் போது சொல்கிறார் நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் அதாவது உலகம் அவரை ஏற்றுக்கொண்டதா உலகம் அவரை பாராட்டினதா என்பது அல்ல தேவன் தனக்கு நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிறவராக இருக்கிறார் அதற்காக ஆண்டவர் எனக்கு நீதியின் கிரீடத்தை கொடுப்பார் என்று சொல்லி தேவன் கொடுக்கிற பரிசை நோக்கி ஓடுகிற மனிதனாக தன் ஓட்டத்தை முடிக்கிறவராயிருக்கிறார் இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம் உலகம் பாராட்டுகிறதா என்பது அல்ல அல்லது எனக்கு அது பிடித்ததா என்பதும் அல்ல தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதை நிறைவேற்றுகிற மனிதனாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் அதுதான் தேவனுடைய இறுதியத்துக்கு ஏற்ற ஒரு காரியமாயிருக்கும் தாவிதை பற்றி சொல்லும் பொழுது என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என் சித்தப்படியெல்லாம் செய்வான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரே அவருடைய சித்தத்தை செய்வதுதான் அவருடைய இருக்கிறது நாம் நம்முடைய சித்தத்தை அல்ல நமக்கு மகிழ்ச்சியா இருக்கிறதே அல்ல தேவனுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறதை செய்ய வேண்டும் சவுளோடு கூட தேவன் பேசின முதல் காரியம் நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறா என்று சொல்கிறா நம்முடைய வாழ்க்கையை தேவனை சந்தோஷப்படுத்துகிறதா அல்லது நம்முடைய செய்கைகள் தெய்வனை துன்பப்படுத்துகிறதா என்பதை சோதித்து பார்க்கலாம் இரண்டாவது காரியம் ஆண்டு சொல்லுகிறார் முள்ளில் உதைக்கிறது கடினமாம் என்று சொல்லுகிறார் இது என்னவென்று சொன்னால் குதிரைகள் வண்டியை இழுக்கும் பொழுது அது உதைக்கும் உதைக்கும் பொழுது அந்த குதிரையை ஓட்டுகிறவளுடைய கால்களிலே பட நேரிடும் அதனாலே வண்டியிலே ஒரு ஆணியை வைத்திருப்பார்கள் அந்த ஆணி குதிரைகள் உதைக்கிறதுக்கு நேராக வரும் அப்படியானால் குதிரைகள் உதைக்கும் பொழுது குதிரையின் கால்கள் அந்த முள்ளிலே படும் அது குதிரைக்கு வலிக்கும் அதனாலே குதிரைகள் தாங்கள் உதைக்கிறதை கொள்ளும் காரணம் உதைப்பதினாலே எந்த பிரயோஜனமும் இல்லை அது தனக்குத்தானே காயம் உண்டாக்கி கொள்கிற இருக்கும் என்பதை குதிரைகள் புரிந்து கொள்கிறது ஆண்டவர் இங்கே சவுளிடத்தில் சொல்கிறார் முள்ளில் உதைக்கிறது கடினமாம் என்று சொல்லுகிறா நீ எனக்கு விரோதமாக காரியங்களை செய்யும் பொழுது நீ என்னை துன்பப்படுத்தும் பொழுது என்னுடைய சீஷர்களை நீ உபத்திரவப்படுத்தும் பொழுது சபையை நீ பாழாக்கும் பொழுது ஒரு காரியத்தை நீ அறிந்து கொள் அது என்னை நீ காயப்படுத்தவில்லை உன்னையே நீ காயப்படுத்திக் கொள்கிறாய் என்பதை சவுலுக்கு ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார் இது மிகவும் முக்கியமான காரியம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் இன்றைக்கு அநேகர் சபையை துன்பப்படுத்துவதாகவும் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்துவதாகவும் அவர்களை அழித்து போட போகிறதாகவும் எண்ணிக்கொள்கிறார்கள் ஆனால் அது உண்மை அல்ல அது தேவனை துன்பப்படுத்துகிற ஒரு காரியம் தேவனை துன்பப்படுத்தும் பொழுது அது தெய்வத்தை காயப்படுத்தவில்லை துன்பப்படுத்துகிறவர்கள் தங்களையே காயப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறவராக இருக்கிறார் தேவனுக்கு பிரியமான காரியத்தை நானும் நீங்களும் செய்வோமானால் அது தேவனை சந்தோஷப்படுத்துகிறதாயும் நம்மையும் ஆசிர்வதிக்கிறதாக இருக்கும் அப்படி இல்லை என்று சொன்னால் தேவனை துன்பப்படுத்துகிறதாகவும் நம்மையும் காயப்படுத்துகிறதா இருக்கும் என்பதை நாம் விளங்கி கொண்டு தேவடைய சித்தத்தை செய்ய நாம் முற்பட வேண்டும் பிரியமானே நம்முடைய விருப்பங்களை நாம் செய்வோமானால் தற்காலிகமாக நம்முடைய சந்தோஷம் அதிகமாக இருக்கலாம் அது நமக்கு இந்த உலகத்திலே பலவிதமான பாராட்டுகளை கொண்டு வருகிறதா இருக்கலாம் உலகமே நம்மை புகழ்கிறதாக இருக்கலாம் ஆனால் அது நிச்சயமாக நமக்கு எந்த ஆசீர்வாதத்தையும் கொண்டு வராது அது நம்மையே நம்மை காயப்படுத்துகிற காரியமாகவும் நமக்கே நாம் நஷ்டத்தை கொண்டு வருகிற காரியமாயும் இருக்கும் ஆனால் சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோமானால் நிச்சயமாக அது நித்திய ஆசீர்வாத்தை நமக்கு கொண்டு வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை இரண்டு காரியங்கள் மிகவும் முக்கியமானது மற்றொரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சவுலை பார்த்து கேட்டாரே இந்த உலகத்தின் மக்கள் சபையையும் சபையின் விசுவாசிகளையும் துன்பப்படுத்தும் பொழுது அவர்கள் தெய்வனை தான் துன்பப்படுத்துகிறார்கள் என்பதையும் ஆண்டு வெளிப்படுத்துகிறார் அநேக நேரத்திலே நாம் பலவிதமான துன்பங்களுக்குள்ளாய் கடந்து போகும் பொழுது ஆண்டுடைய நிமித்தம் உபத்ரவடுத்தப்படும் பொழுது ஆண்டவரே நாங்கள் அதிகமாய் துன்பப்படுகிறோம் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே குறை சொல்லுகிறாய் இருக்கக்கூடாது உண்மையாகவே நம்மை அல்ல இந்த உலகமானது தெய்வனை தான் துன்பப்படுத்துகிறது அவர் அதை அறிந்திருக்கிறார் இந்த பூமியிலே அவர் மனிதனாய் வந்த பொழுதும் இந்த உலகமானது அவரை துன்பப்படுத்தினது அந்த பணியின் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கும் இந்த உலகமானது அவரை துன்பப்படுத்துகிறதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தெய்வனுடைய திட்டத்தின் பணியிலே நானும் நீங்களும் இருக்கிறபடினாலே நம்மையும் இந்த உலகம் துன்பப்படுத்துகிறது அது நமக்கு மட்டும் வேதனை அல்ல நாம் யாரை பின்பற்றுகிறோமோ அவருக்கும் வேதனையாயிருக்கிறது நாம் கிறிஸ்துவின் இருக்கிறபடியாலே தலையாகி அவருக்கும் அது வேதனையை கொடுக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டார் நம்மை பலவிதமான துன்பங்களுக்குள்ளாக அவர் நடத்தி கொண்டு போகிறார் அவர் ஏதோ சுகமாய் அமர்ந்திருக்கிறார் என்பது போல நாம் எண்ணிக்கொண்டு ஆண்டிடத்திலே நாம் குறை சொல்லக்கூடாது ஆண்டவர் நம்முடைய சரீரத்தின் தலையாயிருக்கிறார் அவருடைய சரீரமாகிய சபையாக தான் நானும் நீங்களும் இருக்கிறோம் அப்படியானால் சரீரத்துக்கு காயப்படுமானால் அது தலைக்கும் வலிக்கிறதா இருக்கிறது தலைதான் அதிகமாய் கவலைப்படுகிறதா இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் நம்மை பலவிதமான துன்பங்களுக்குள்ளாய் அனுமதிக்கும் பொழுது அது நமக்கு மட்டும் துன்பம் அல்ல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் பயங்கரமான துன்பம் என்பதை புரிந்து கொண்டு அவர் நமக்காய் கவலைப்படுகிறார் அவர் நமக்காய் செயல்படுவார் என்பதை புரிந்து கொண்டு நாம் அவரோடு கூட சேர்ந்து பாடுபட நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும் அவர் நம்மை தனிமையாக விட்டுவிட்டார்னு சொல்லி எண்ணக்கூடாது சீஷர்கள் படகிலே பிரயாணம் மன்னின பொழுது காற்று பலமாய் அடித்தது தண்ணீரிலே படகு மூழ்கும் நிலையை வந்தபொழுது ஆண்டவர் தூங்கிக் கொண்டிருக்கிறதை உணர்ந்து சீஷர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி கேட்டார் சீஷர்கள் ஆண்டவரை புரிந்து கொள்ளவில்லை நாம் ஆண்டோடைய பணியிலே ஈடுபடும் பொழுது ஆண்டவருக்கு ஐந்து பூமியிலே வாழும் பொழுது பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கும் நேரம் வருமானால் அந்த நேரத்திலே ஆண்டவரே நாங்கள் துன்பப்படுகிறது உமக்கு கவலை இல்லையா என்ற நிலையிலே நாம் அவரிடத்திலே போய் நிற்கக்கூடாது அவர் தான் துன்பப்படுகிறார் அவர்தான் வேதனைப்படுத்தப்படுகிறார் அதோடு கூட நாமும் வேதனைப்படுத்தப்படுகிறோம் அவர் அறியாமல் இல்லை அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் சகித்து கொண்டிருக்கிறார் ஒரு நாளிலே தன்னை துன்பப்படுத்துள்ள ஆண்டு கேட்க தான் செய்கிறார் என்னை ஏன் துன்பப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லி இதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையா இருக்கிறதா அல்லது ஆண்டவரை துன்பப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா அப்படி தேவனை துன்பப்படுத்துகிற வாழ்க்கையாக இருந்தால் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது முள்ளில் உதைக்கிறது போல நம்மையே நாம் காயப்படுத்திக் கொள்கிற ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரோடு கூட சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்க நாம் நம்மை பழக்கிக் கொள்ள வேண்டும் ஏதோ நாம் மட்டும் தான் துன்பப்படுகிறோம்